நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வும் கிடையாது அண்டு கட்டணமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 8th 10th டிப்ளமோ டிகிரி அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் நர்சிங் MBBS இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்கள் சொந்த அதாவது உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/9/2024 சரிங்களா. 27/9/2024 அன்றைக்குள்ள நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tenkasi.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இது தென்காசி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் இது வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டீஸ்னு இருக்கு இல்லைங்களா, அந்த நோட்டீஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இங்கே ரெக்யூர்மெண்ட்னு இருக்கும், அந்த ரெக்யூர்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபார் இன்வைட் ஃபார் த போஸ்ட் அதாவது டாக்டர் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறோம், டாக்டருக்கும் அண்ட் மல்டி பர்பஸ் ஒர்க்காகவும் உங்களை வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. 27/9/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வியூஸ்ன்றது இருக்கு இல்லைங்களா, இந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆயுஷ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நல்வாழ்வு சங்க தென்காசி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய ஊரக நலத்திட்டத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. 27/9/2024 அன்று மாலை 5 மணி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவேற்கப்படுகிறது அப்படின்னா 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை பண்ணி ஆகணும், அதாவது அப்ளிகேஷன் வந்து அங்கே வந்து சேர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆயுர்வேத டாக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி வந்து பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் MBBS குவாலிஃபைடு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் பிஎஸ்சி எம்எஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் மெடிசன்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 59 இயர் வரைக்கும் உங்களுக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அசிஸ்டண்ட் அதாவது டாக்டர் அசிஸ்டண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 மெயிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா மெயிலுக்காக 2 வேக்கன்சி காலியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நர்சிங் நீங்கள் படிச்சிருந்த நர்சிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் நர்சிங் சம்மந்தப்பட்டது எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. கவர்மெண்ட் தமிழ்நாடு 1D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 15,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். சோஷியல் ஒர்க்காக அதாவது அங்கே கிளீனர் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th வரைக்கும் அதாவது 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. 8th 10th டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி இங்கே வேலை இல்லாதவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. 3,000 ரூபா வரைக்கும் 300 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். பர் டே சேலரி மாதிரி கொடுக்குறாங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். உங்களுக்கு வேரியேஷன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது சரிங்களா. உங்களுடைய ஒர்க்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வேலையே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகுங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறத கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே செய்ய வேண்டிய வேலையை பொறுத்து தான் உங்களுக்கு உங்களுடைய லாக்ஸன் அதாவது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு விதமான ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இவங்க என்னென்ன அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்களோ ஒரிஜினலெல்லாம் அனுப்பக்கூடாது, ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஒரிஜினலெல்லாம் அனுப்பக்கூடாது, அண்டு ஜெராக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ இல்லாத நார்மல் போஸ்டோ ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் சரிங்களா. நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் இருந்தால் உங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.